உங்கள் மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். உறவுகளை மேம்படுத்த, உள்ளத்தை வலுப்படுத்த ஒலியிருக்கிறது மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் வேஷமாகிவிடும். எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல. சியாட்டல் வாஷிங்டனில் இருந்து எழுத்தாளர் சகாநாதன் அமைத்து வழங்கும் இன்று முதல் சக்சஸ் உரை தொடர் மெரினாவில் தினமும் இருமுறை ஒலியறிகிறது. மதியம் 1:15 இரவு 7:45 இன்று முதல் சக்சஸ். கேட்க தவறாதீர்கள், இன்று முதல் சக்சஸ். உலகெங்கும் உள்ள என் அன்பு மெரினா நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான இன்று முதல் சக்சஸ் நிகழ்ச்சி. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு ஆடியடங்கும் வாழ்க்கையடா. அழிய வேண்டியவன் கண்டிப்பாக அழிந்து போவான். அதாவது நல்லவர்களுக்கு சோதனைதான் வரும், ஆனால் நிச்சயமாக அது சோதனை மட்டுமே. நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும் போது தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை. சில நேரம் நாம் செல்லும் பாதை சரியான பாதை என்று நினைத்து பெரும் பள்ளத்தில் கூட விழுந்து எழுகிறோம். ஒரு பலமான அடிபட்டவுடன் தான் எல்லாம் தெளிகிறது. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறான், ஆனால் அதை பற்றி பெரிதாக நினைத்து கொள்ளவில்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு பின்னணியில் தான் தோன்றுகிறது. ஒன்று நீங்களாக செய்திருப்பீர்கள், அல்லது சூழ்நிலைகள் உங்களை செய்ய வைத்திருக்கும். அந்த விதியை வைத்தது யார்? அது கண்டிப்பாக அந்த பரந்தாமனே. ஒரு கல்லை கடவுளாக கொண்டு கும்பிடுகிறீர்களே என்று கேட்பவர்களுக்கு இதோ ஒரு சம்பவம். விவேகானந்தரின் சீடர் ஒருவர் அமெரிக்காவில் சொற்பொழிவாற்றச் சென்றார். அங்கே ஒரு பெண்மணி அவரிடம் வந்து, நீங்கள் எல்லோரும் முட்டாள்தனமாக கல்லை வைத்து கும்பிடுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த சீடர், ஆதி காலத்தில் நெருப்பை எப்படி உருவாக்கினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, அது 2 கற்களை வைத்துதான் என்று சொன்னார். சீடர் புன்னகித்தார். ஆகையால் கல்லிற்கு மின்சார சக்தி இருக்கிறது என்று புலப்படுகிறது அல்லவா? அதே போலவே இன்று உலகமே மின்சாரத்தின் மூலமாகத்தான் இயங்கி வருகிறது. ஆகையால் இந்த உலகத்தின் ஆதாரமே கல்தான். அதைத்தான் நாங்கள் கடவுளின் சக்தியாக வணங்குகிறோம் என்று சொன்னார். ஆம், அனைத்து நிலைகளுக்கு காரணம் காரணகர்த்தா நாம் தான். இப்பொழுது கூட நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பின் எப்பொழுது விழித்தெழுவது? இப்பொழுது நிறைய கூட்டங்கள் இருப்பது 2 இடத்தில்தான். ஒன்று ஆஸ்பத்திரியில், இன்னொன்று கோவில்களில். ஏனென்றால் அத்தனை விதமான மன அழுத்தங்கள் நம் மனதில் பதித்துவிட்டன. இப்போது இப்படி இருந்தால் இன்னும் 50 அல்லது 100 வருடம் கழித்து இந்நிலைமை எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியில் மனிதனும் மனம் என்ற ஒன்றுமே இருக்கவே இருக்காது என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இது நடக்கக்கூடியதே. நம் வீட்டில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வைத்துக்கொண்டு நம்மால் நிம்மதியாக தூங்க முடிகிறதா? எப்பொழுதோ வந்த பூகம்பம் இப்போது கூட வந்தாலும் வரலாம் என்கின்ற பயத்தோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வீட்டை விட்டு கிளம்பி திரும்ப வீட்டிற்கு வருவதற்கே நம்மிடம் உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளது. இது ஏன்? 1000 முறை யோசித்தாலும் இந்த உலகமே அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு 50-மாடி கட்டிடம், அந்த பிளாட்டில் 200 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அந்த பிளாட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான், எதுவும் மேனுவலாக கிடையாது. ஒரு நல்ல பகல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த நேரத்தில் பவர் ஃபெயிலர் ஆகிவின்றது. விளைவு உங்களுக்கே புரியும். அமெரிக்காவில் செப்டம்பர் 11, 2001 நடந்த விமான தாக்குதலையும் இப்பொழுது ஒப்பிட்டு பாருங்கள். நம் விஞ்ஞானம் நமக்கு தேடித்தந்த விளைவுகள் தெரியும். ஓசோனில் விழுந்த ஓட்டையினால் வெளியே சென்றால் சூரியன் நம்மை இன்னும் கொஞ்ச நாளில் நேரடியாக தாக்கும் என்பதில் தவிர்க்க முடியாததாகிவிடும். புகை, குப்பை மற்றும் இயற்கை உணவு இல்லாமை என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். பூமியை தோண்டினால் தண்ணீர் இல்லை.
இருக்கின்ற பெட்ரோலோ இன்னும் கொஞ்ச காலதான். பிளாஸ்டிக் பையினால் பெய்யும் மழை நீரை பூமியால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இரண்டிற்கு மேல் குழந்தையை பெறாதீர்கள் என்று சொன்னால் சந்ததியை வளர்க்க பாடுபடுகிறேன் என்று பாடுபடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் நான் பெரியவனா நீ பெரியவனா போட்டி. ஜாதி தொல்லைகள். அதிகாரத்தில் இருந்தால் ஒரு செயல், அதிகாரம் இல்லை என்றால் மற்றொரு செயல். என்ன இது? எல்லோருக்கும் இந்த பூமி ஒரு விளையாட்டு மைதானமாகிவிட்டதா? நண்பர்களே பாருங்கள், இத்தனை விளைவுகள் இப்பொழுதே இப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் இன்னும் பல மடங்கு விளைவுகளை சந்திக்கப் போகிறீர்கள். சரி, என்னதான் இதற்கு வழி என்று கேட்கிறீர்களா? பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதனால் நம்முடைய அனைத்து செயல்களும் உனக்கே அர்ப்பணம் என்று கடவுளிடம் நம்மை ஒப்படைத்தால் ஒழிய இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாம் இருந்தும் இல்லாததுதான். ஆகையால் பிரதிபலன் கருதாமல் எதிர்பார்க்காமல் கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதில் இதில் உள்ள தத்துவமாகும். கடவுளும் காணும் பொருட்களும் இரண்டு போல தோன்றினாலும் அது ஒன்றே ஆகும். கடவுளும் காணும் பொருட்களும் இரண்டும் போல தோன்றினாலும் அது ஒன்றே ஆகும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு தலைப்புடன் நாளை சந்திப்போமா?